உலகமுண்ட பெருவாய உலப்பில் கீர்த்தி அம்மான் நிலவும் சுடர் சூழொளி மூர்த்தி நெடியாய்
அடியே ஆறுயிரே சிலத முலகுக்காய் நின்ற திரு வெங்கடத்தும் பெருமான் குல தொல்லடியே உம் பாது கூடுமாறு கூறாய் பாலவேடு அருள்மிகு ஸ்ரீவரம் தரும் பரதராஜ பெருமாள் மற்றும் பக்தாபய வரத ஆஞ்சநேய திருக்கோயில் எவ்வுள் கிடந்தா திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் எவ்வுள் கிடந்தால் என்ன அடியார் பெருமக்களின் இதயமாகி அவ்வுள் கிடந்தானே ஸ்ரீ வீரராகவன் ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்தகாமனாய் அமரர்கள் அதிபதியாய் தன் அடியார்களுக்கு அருள் தந்தருளும் அர்ச்சாவதாரம் செய்தருளிய 108 திவ்ய தேசங்களில் 1 திருவருள் தந்தருளும் திருவள்ளூர் திருவள்ளூர் திருத்தல திருக்கோயில் எழுந்தருளி சேவை சாதித்தருளும் ஸ்ரீ கனகவல்லி சமேத ஸ்ரீ வீரராகவ பெருமாள் தரிசனம் ஓ திவ்ய திகட்டாத தெள்ளமுதான தரிசனம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. திருவள்ளூர் ஸ்ரீ கனகவல்லி சமேத ஸ்ரீ வீரராகவ பெருமாள் திருவள்ளூர் எவ்வுள் கிடந்தானே அபிமான திருக்கோயில் பாலவேடு அருள்மிகு ஸ்ரீ வரம் தரும் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் திருவள்ளூர் ஸ்ரீ கனகவல்லி சமேத வீரராகவ பெருமாள் திருக்கோவிலுக்கு கிழக்கேயும் திருநின்றவூர் ஸ்ரீ மத்ஸ்யவர்த்தினி சமேத பக்தவச்சல பெருமாள் திருக்கோவிலுக்கு தெற்கேயும் சோழிங்கபுரம் ஸ்ரீ அமிர்தவல்லி சமேத யோக நரசிம்ம பெருமாள் திருக்கோயிலுக்கு வடக்கிலும் திருவல்லிக்கேணி ஸ்ரீ ருக்மிணி சமேத பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவிலுக்கு மேற்கேயும் ஆவடிக்கு
அருகாமையில் அமைந்துள்ளதும் அற்புதமான திருத்தலமான பாலவேடு என்ற திருத்தலத்தில் அமைந்தருளி இருக்கின்றது ஸ்ரீ வரம் தரும் வரதராஜ பெருமான். பல நூற்றாண்டுகளாக இத்திருக்கோவில் சில வருடங்களாக சிதலமான நிலையில் இருந்ததால் இத்திருவூரின் பூர்வீகர்களும் பக்தர்களும் திருத்தல பக்த கோடிகளும் ஒன்றாய் இணைந்து புனருத்தாரணம் செய்து சம்ரோட்சண விழாவை அமைத்தருளினர். ஸ்ரீ வரம் தரும் வரதராஜ பெருமான் அருள் மகான் ஸ்ரீமத் வேதாந்த தேசிகர் திருச்சின்னமாலை என்கின்ற 10 பதிகத்தில் 3 பாசுரத்தில் அற்புதமாக வரம் தரும் வரதராஜ பெருமாளை உணர்த்தி அருளுகின்றார். அத்திகிரி அருளாளப் பெருமாள் வந்தார், ஆணைபரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்தி தரும் முகில் பொழியும் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட்ட வல்லார் வந்தார், உத்திர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பர் தொழும் கழலுடையார் வந்தார் தாமி. அருள் மகான் நிகமாந்த வேதாந்த தேசிகன் சுவாமி அருளிய கச்சிதனில் பெருமாள் வந்தார் என்ற பாசுரமே பாலவேடு ஸ்ரீ வரம் தரும் வரதராஜ பெருமாளுக்கு உகந்தது என்றே அடியார் பெருமக்கள் தங்கள் நெஞ்சத்துள் அமைத்தருளினர். ஸ்ரீ வரம் தரும் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைணவ கணபதி, திருநெற்றியில் திருமண், சதுர்புஜங்களில் சங்கு சக்கரம், கதை பத்மம், கருடாசனத்தில் நின்ற திருக்கோல், பெரிய திருவடி என்று பெரியோர்களால் போற்றப்படுகின்ற ஸ்ரீ கருடாழ்வார் திருக்கோயிலின் கர்ப்பக்கிரகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக ஸ்ரீ வரம் தரும் வரதராஜ பெருமாள் பக்தர்களின் வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி அவர்களது வேண்டுதலை ஏற்று வேண்டிய வரங்களை தந்தருளும் பெருமாளாக அமைந்தருளி இருப்பதால் ஸ்ரீவரம் தரும் என்று ஸ்ரீதேவியான மகாலட்சுமியின் ஸ்ரீ என்ற சப்தத்துடன் ஸ்ரீவரம் தரும் வரதராஜ பெருமாளாக நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதித்தருளுகின்றார். ஸ்ரீ வரம் தரும் வரதராஜ பெருமாள் கர்ப்பக்கிரகத்தில் உற்சவமூர்த்திகளாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் தயையை தந்தருளும் தாயார் ஸ்ரீ பத்மாவதி தாயார்
சூடிக் கொடுத்த சுடர் கொடி, பாடிக் கொடுத்த பைங்கிளி, ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். திருவாடி ஆழ்வான் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ சக்கரத்தாழ்வான், ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத, ஸ்ரீ வேணுகோபால பெருமா, ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ஹர், ஸ்ரீ தீர்த்தபேரர், அஷ்டநாக கருடன் உற்சவமூர்த்தியார், ஸ்ரீ பக்த ஆஞ்சனேய், பாலவேடு ஸ்ரீ வரம் தரும் பரதராஜ பெருமாளின் கர்ப்பக்கிரகத்தில் அமைந்தருளியிருக்கின்ற தெய்வ மூர்த்தங்கள் அனைத்துமே திருவருளை பொழிந்தருள்பவை. ஒரு சில ஆண்டுகட்கு முன்னர் இத்திருக்கோயில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் எழுந்தருளியிருந்தார். பகவானின் திருக்கருணையினால் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு சில விஷயங்களை சரிசெய்து திருக்கோயிலின் திருவீதியில் நுழைவாயிலில் பிரதிஷ்டை செய்வித்தனர். திருவடி கோயிலாக திகழ்கிறார். இதன் காரணமாக திருக்கோயிலின் உள்ளே ஓர் அற்புதமான ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்தனர். சகஸ்ர நாமாவளியில் பக்தாபய வரதாய நம என்ற நாமாவளிக்கு ஏற்ப பீடம் உட்பட 6 அடிக்கு பக்தாபய பரத ஆஞ்சநேயர் சன்னதி அமைந்தருளியுள்ளது. பக்தர்களுடைய பயத்தை போக்கி பக்தர்கள் கேட்ட வரத்தை, பக்தர்களின் மனோரதத்தை அனைத்தையுமே சுபமாக பூர்த்தி செய்விக்கக்கூடியவர் சுந்தரகாண்ட புருஷன் அனுமன். ஸ்ரீ மத்வ ஆச்சாரிய வம்சத்தில் ஸ்ரீ விஜயேந்திரர் மகான் 800க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் வாளை மேலே தூக்கிய வண்ணம் அதில் ஒரு மணி அமைத்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியை பிரதிஷ்டை செய்வித்தார். காரணம், உலகம் உய்ய, உலக மக்கள் உன்னதம் அடைய, இதனையே காரணமாக கொண்டு பாலவேடு முன்னோர்களும் பக்தர்களும் ஒன்று கூடி ஸ்ரீ விஜயேந்திர மகான் அமைத்தருளிய அதே திருவடிவத்தில் ஓர் ஆஞ்சநேயரை அமைத்தனர். இதில் ஓர் அற்புதமான சிறப்பு, ஸ்ரீ ஆஞ்சநேயர் பக்தாபய வரத ஆஞ்சநேயர் என்ற திருநாமத்திற்கு ஏற்ப அபயஹஸ்தம், வரதஹஸ்தம் இத்திருக்கோலத்தில் காட்சி தருவது வாளை மேலே ஏற்றி மணி இருக்க அபய வரத அஸ்தங்களால் பக்தர்களே சுந்தரகாண்டத்தில் என்ன சுகம் வாழ்க்கையில் அமையுமோ
அதே விதமாக எம்மை ஆராதியுங்கள். அந்த சுந்தரகாண்ட சுகத்தை தந்தருள்கிறேன் என்று திருவாய் மலர்ந்தருள்வது போல திருக்கோலமாக தெய்வீக பெருங்கோலமாக ஸ்ரீ பக்தாபய வரத ஆஞ்சநேய எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். உற்சவ மூர்த்திகளும் அவ்வாறே அமைந்தருளி அண்டி வரும் பக்தர்களின் வினையை போக்கி அருள்வாளிக்கும் தன்மையில் அமைந்தருளியிருக்கின்ற திருத்தலம் பாலவேடு திருக்கோயில் ஸ்ரீ வரம் தரும் வரதராஜ பெருமாள் திருக்கோயில். பாலவேடு ஸ்ரீ வரம் தரும் வரதராஜ திருக்கோயிலில் திருக்கோயிலின் உள்ளே உள்ள தூண்களில் அமைந்திருக்கின்ற தெய்வங்கள் பல அருள் நிலைகளை விளக்குகின்றன. ஒவ்வொரு தெய்வத்திற்குரிய நாமம், அவர்களுக்குரிய நிறம், வஸ்திரம், அதன் கருத்து அனைத்துமே ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகின்ற பகவானின் நிலைகளில் திருக்கரங்களில் சங்கும் சக்கரமும் கூட இடம் மாறி அமைந்திருப்பது ஓர் உன்னதப் பொருளை உரைக்கின்றது. தெய்வங்கள் மூர்த்தி நாச்சியார் என்ற வகையில் ஸ்ரீ கேசவன், நாச்சியார் ஸ்ரீ ஸ்ரீ, ஸ்ரீ நாராயணன் ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ மாதவன் ஸ்ரீ கமலா, ஸ்ரீ கோவிந்தன் ஸ்ரீ பத்மா, ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ பத்மினி, ஸ்ரீ மதுசூதனன் ஸ்ரீ கமலாலயா, ஸ்ரீ திரிவிக்ரமன் ஸ்ரீ ரமா, ஸ்ரீ வாமனன் ஸ்ரீ விருஷாகபாய், ஸ்ரீ ஸ்ரீதரன் ஸ்ரீ தன்யா, ஸ்ரீ ரிஷிகேசன் ஸ்ரீ புத்தி, ஸ்ரீ பத்மநாபன் ஸ்ரீ யங்ஜா, ஸ்ரீ தாமோதரன் ஸ்ரீ இந்திரா, ஸ்ரீ சங்கர்ஷணன் ஸ்ரீ ஹிரண்யா, ஸ்ரீ வாசுதேவன் ஸ்ரீ ஹரிணி, ஸ்ரீ பிரத்யும்னன் ஸ்ரீ சத்யா, ஸ்ரீ அனிருத்தன் ஸ்ரீ நித்யா, ஸ்ரீ புருஷோத்தமன் ஸ்ரீ ஆனந்தினி, ஸ்ரீ அதோக்ஷஜன் ஸ்ரீ ஆங்ஜா, ஸ்ரீ நரசிம்மன் ஸ்ரீ சுகா, ஸ்ரீ அச்சுதன் ஸ்ரீ சுகந்த, ஸ்ரீ ஜனார்த்தனன் ஸ்ரீ சுந்தரி, ஸ்ரீ உபேந்திரன் ஸ்ரீ வித்யா, ஸ்ரீ ஹரி ஸ்ரீ சுசீல, ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீ தட்சிணா. ஒவ்வொரு தெய்வ மூர்த்திகளுக்கும் ஸ்லோகங்களும் அதன் பொருள்களும் இருக்கின்றன. பக்தர்கள் அதனை அறிந்து கொண்டு அந்த ஸ்லோகங்களை பொருளுடன் புரிந்து கொண்டு பாராயணம் செய்தால் பலன் பெறலாம்.
திருமகளும் திருவடிவும், திருவருளும் தெல்லறிவும், அருமை இலாமையுமுறவும், அளப்பரிய வடி அரசும், கரும மழப்பள்ளிப்பமைப்பும், கலக்கமிலா வகை நின்ற அருள் வரதர் நிலை இலக்கில் அம்பென நான் அமிழ்ந்தேனே. ஸ்ரீ வரம் தரும் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் ஓர் தெய்வத் திருமணம். இது தெய்வத் திருமண நாடகம். இதில் தெய்வம்தான் நாயகன். உலகில் பிறந்த மனிதர்கள் அனைவருமே பெண்மக்கள், பெண் வழி தோன்றல்கள். ஈரழு புவனத்திலேயும் ஆண்மகன் ஆண்டவன் ஒருவனே. இதன் காரணம் கொண்டே ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அடியார் பெருமக்களும் தம்மை பெண் பாவமாக கருதி ஆண்டவனை ஆண் மகனாக அமைத்து பாசுரங்களையும் பதிகங்களையும் செய்யுட்களையும் பாடி அருளி உள்ளனர். சூடிக் கொடுத்த சுடர்கொடி, பாடிக் கொடுத்த பைங்கிளி, ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தமது நாச்சியார் திருமொழியில் வாரணம் ஆயிரம் சூழ என்ற பாசுரத்தில் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் என்று பாடுகின்றான். மத்தளம் கொட்ட வருசங்கம் நின்றூத என்று தொடங்கி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். இப்படிப்பட்ட தத்துவம் வைணவ சித்தாந்தத்தில் கோட்பாட்டில் மூன்றாக அமைந்துள்ளது. ஒன்று சரணாகதம், ஒன்று பரமாத்மா, ஒன்று ஜீவாத்மா. இந்த மூன்றும் தானோ என்னவோ மாங்கல்யத்தில் மூன்று முடிச்சிகளாக அமைந்திருக்கலாம். வைணவ கோட்பாட்டில் சரணாகத தத்துவமே உயர்ந்தது. இந்த பாதையில் தனது ஜீவாத்மாவை செலுத்துவதற்கு ஒருவன் புரிந்து கொண்டால் அந்த ஜீவாத்மாவிற்கு பரமாத்மா காவலனாக வருகின்றான். உடல் மிசை உயிரினக் கரந்திங்கும் பரந்துளன் என்கின்றார் ஆழ்வார். இந்த தத்துவம் ஓர் அற்புதமானது. பகவான் எங்கு அவதரித்தருளினாலும் தாயார் பகவானை விட்டு நீங்காமல் அங்கேயே அவதரித்தருளி பகவானையே திருமணம் புரிந்து கொள்கின்றார். அகலகில்லே நிறையுமின்னு அலர்மேல் மங்கையுரை மார்வா என்று பாடுகின்றார் ஆழ்வார். பல திருத்தலங்களின் வரலாற்றுகளில் பகவானை விட்டு பிராட்டி பிரிய பிராட்டியை தேடி பெருமாள் வர என்ற உட்கருத்து இந்த ஜீவாத்மாவை காக்கும் பொறுப்பு பரமாத்மாவுக்கு உரியது
என்பதாலும் பிரிந்து வந்து ஜீவாத்மா மீண்டும் பரமாத்மாவை சேர்வதற்கான பரிணாம வளர்ச்சியை பெறுகின்ற பக்குவத்தை விளக்கும் பண்பாகவும் எடுத்து கொள்ள வேண்டும். ஒரு முறை பிரிந்து சேர்ந்த பின் மீண்டும் ஏன் பிரிய வேண்டும்? இவ்விதம் பல முறை பிரிவதும் பல முறை சேர்வதும் ஏன் என்ற கேள்வி தேவையில்லாது. பிரிவது ஜீவாத்மாவின் லட்சணம், பிரிந்ததை தேடி வருவது பரமாத்மாவின் லட்சணம். இது தொடர்ச்சங்கிலி விளைவு போன்று இடையராது நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஓர் தெய்வீக நிகழ்வு. ராமனை விட்டு பிரிந்த சீதையை பரமாத்மாவை விட்டு பிரிந்த ஜீவாத்மாவாகவும், ராமன் தேடிச் சென்றதை ஜீவாத்மாவை பரமாத்மா தேடிச் சென்ற லட்சணமாகவும், ராமன் வரும் வரை சீதை எண்ணற்ற இன்னல்களை அனுபவித்து பொறுமையின் கடலாக இருந்து வந்ததை சரணாகதி தத்துவத்தை தலைமையாக கொண்ட லட்சணமாகவும் கருத வேண்டும். ஜீவாத்மா மாயையின் வலைப்பட்டு நிலை பிறழ்ந்து மாறிச் செல்லாமல் எம்பெருமானே அவ்வப்போது வந்து திருத்தி தன்னடிக்கே சேர்த்து கொள்கிறான். இவ்வாறு ஜீவாத்மாவை கண்காணித்து அதற்கு காவலனாக வந்து ஜீவாத்மாவை ஈடேற்ற வைப்பதால் திருத்தி பணிகொள்வான் எந்தை என்று ஆழ்வார்கள் எம்பெருமானுக்கே ஆச்சாரிய லட்சணத்தை இலக்கணமாக காட்டியுள்ளனர். இந்த திருமணம், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணைதல் என்பதனையே குறிக்கின்றது. அதற்காகவே அகில மக்கள் அறிந்து தெரிந்து தங்களது மானுட வாழ்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பல திருத்தலங்களில் உறைந்திருக்கின்ற திருக்கோயில்களில் எழுந்தருளியிருக்கின்ற தெய்வங்களுக்கு திருமண வைபவத்தை அமைத்து அருளுகின்றன. இவை மட்டுமின்றி திருக்கோயில்களில் அமைகின்ற இந்த திருமண உற்சவத்தை தரிசிப்பவர்களின் வாழ்வில் திருமணம் கைகூடாதவர்களுக்கு நிச்சயம் திருமணம் கைகூடும். திருமணமான தம்பதிகள் ஒற்றுமையுடன் வாழ்வர்.
தம்பதிகளுக்கு நன்மக்கட் பேறு கிட்டும். மனிதன் முதலில் கடவுளிலிருந்து வந்தான், அதன் பின்னர் மனிதனானான். அதற்கும் பின்னர் அந்த மனிதன் தூய பக்தியால், தூய நினைவால், தூய அன்பால் சரணாகத தத்துவத்தை ஏற்று அந்த கடவுளிடமே சென்று சேர்கிறான். கடவுளை விட்டு பிரிந்து வந்து மீண்டும் கடவுளிடம் சேருதல் வேண்டும். இதனை தெய்வ திருமண வைபவமாக பகவான் நமக்கு திருக்காட்சி பொழிந்தருளுகின்றார். அனைவரையும் படைப்பது ஈசன் என்றார். அவனுடைய படைப்பில் தீயவர்கள் இருப்பது ஏன்? எல்லாம் ஈசன் செயல் என்றார். தீய காரியங்கள் நடப்பது ஏன்? லோகத்தை சுவாமி சிருஷ்டி பண்ணும் பொழுது அந்த உலகம் எப்படி இருக்கணும், அந்த ஜீவராசிகள்லாம் எப்படி இருக்கணும், அந்த ஜீவராசிகளுக்கு தேவையானவைகள்லாம் படைச்சி அந்த ஜீவராசிகள் அந்த உலகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் அது எவ்வகையான எதிர்மறை எல்லாம் பார்க்கறது, அது எதிர்மறையை எப்படி சமாளிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான அறிவு, எந்த இயற்கை உபாதைகள் ஏற்படும் பொழுதும் அது எப்படி வாழலாம், தன்னை காத்துக்கலாம் அப்படின்னு சூக்ஷ்மமான அறிவெல்லாம் கொடுத்து இந்த உலகத்தில் சுவாமி படைக்கிறார். அப்போ ஏற்பட்ட எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் வாசம் பண்ணும் பொழுது அதோடைய தொடர்ந்த பிறவியினால் திருவாசகத்தில் சொல்லும்பொழுது புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் கணங்களாய் சொல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறார். திருக்குறளில் சொல்லும்பொழுது தூங்குவது போல் சாக்காடு தூங்கி விழிப்பது போல் பிறப்பு, இந்த பிறப்பாகப்பட்டது தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னு சொல்கிறார். அப்படி பிறப்பு எடுக்கும் பொழுது இந்த ஜீவராசி ஒவ்வொரு ஜென்மாலையும் செய்யக்கூடிய வினைகள்லாம் ஒவ்வொரு ஜென்மாலையும் சேர்ந்துட்டே வருது. அந்த வினைகளுக்கு ஏற்றபடி இதோடைய நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் தீய சிந்தனைகளும் தீய வினைகளும் ஏற்படுறது. ஆக இந்த ஜீவன் என்ன செய்கிறதோ அந்த செய்யத்துக்கு ஏற்றபடி தான் இந்த வினைகள்லாம் அமையும். அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் திருச்செங்கோடு பதிகத்தில் சொல்லும்பொழுது அவ்வினைக்கு இவ்வினையாம் சொல்லி பதிகத்தில் பதிவு செய்யும்போது சொல்லுவார். ஜென்ம ஜென்மாந்திரமாக அந்த ஜீவராசிகள்லாம் வினைகள் பண்ணிட்டு வருது. அதில் ரெண்டு வினையும் இருக்கலாம், எந்த வினையாக இருந்தாலும் அதெல்லாம் நீ பொறுத்துண்டு இந்த ஜீவராசிகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இந்த தீவினை சக்தியாகப்பட்டது தகாத செயல்களோ தகாத உலகத்திற்கு ஓங்காத இந்த உலகத்தைக்கு பாதிக்கக்கூடிய செயல்களை அந்த தீவினைகள்லாம் செய்தாலும் அது சுவாமியுடைய சிருஷ்டியில் வராது. ஏன்னா எல்லாம் அந்த வினைவினை பிரகாரம் தான் நடக்கிறது. அது செஞ்ச பாப புண்ணியங்களுக்கு ஏற்றபடி தான் அதோடைய நடத்தையும் இருக்குது. பாபகர்மாக்கள் ஜாஸ்தியாகும் பொழுது அது அந்த பாபக்கர்மாலேயே உழன்று 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 கடைசியில் ஒரு காலத்தில் அதுக்கு தீர்வு ஏற்படுறது.
அப்படி தீர்வு ஏற்படும் பொழுது ஒரு க்ஷணத்தில் அந்த பாபங்கள்லாம் அழிக்கப்பட்டு அதுக்கும் ஒரு நல்ல கதி கிடச்சிடுறது. அதுதான் சுவாமியுடைய ஆசீர்வாதம். அதனால் இவன் தீவினையே பண்ணிட்டுருக்கான். தீவினை சக்தியும் இவனுடைய சக்தியாக தானே இருக்குது. அப்படின்லாம் நாம் நினைக்க முடியாது. ஏன்னா ஒன்று பண்ணும்பொழுது ஒன்று வரும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏன்னா எல்லாமே சுவாமியுடைய சிருஷ்டி தான். பூக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூலையும் அது ஆண்மைத்தன்மையும் இருக்கும், பெண்மைத்தன்மையும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த பூ மலர முடியும். அதே போல் ஒரு ஜீவராசி இருக்கான்னு ஒரு ஆண்மகன் இருக்கான்னா அவனுக்கு கூட பெண்மைத்தன்மையும் இருக்கும், ஆண்மைத்தன்மையும் இருக்கும். அது மாதிரி பெண்கள் இடத்துல எடுத்துட்டேன்னா ஆண்மைத்தன்மையும் இருக்கும், பெண்மைத்தன்மையும் இருக்கும். சிவசக்தி ஐக்கியம்தான். இந்த லோகம் முழுக்க எடுத்துட்டேன்னா எல்லாமே சிவசக்தியுடைய ஐக்கியமாக கலந்துருக்கா, நீக்கமர நிறைஞ்சிருக்கா. அப்படி பார்க்கும்பொழுது அந்த வினைகள்லையும் சுவாமியுடைய லீலைகள் இருக்கத்தான் செய்கிறது. அதனால் இந்த உலகத்துக்கு உபாதைகள் ஏற்பட்டாலும், தீவினைகள் ஏற்பட்டாலும், அந்த தீவினையை அழிக்கக்கூடிய சக்தி பெருமான் ஒருத்தரிடத்தில் தான் இருக்கு. பெருமான் ஒருத்தர் தான் அந்த வினைகள்லாம் நிர்கரணம் பண்ணி சுவாமியை சொல்லும்பொழுது சொல்வார், அடியார்கள்லாம் சொல்லும்பொழுது சொல்வார். முப்புறத்தை ஒரு சிரிப்பினால் எரிச்சுட்டாலாம் சுவாமி. மூன்று புறங்கள் சொல்வார். திரிபுராதிகள்னு சொல்லக்கூடிய கமலாக்ஷன், வித்துன்மாலி, தரகாக்ஷன்னு சொல்லக்கூடிய மூன்று அசுரர்கள், தங்கக்கோட்டை, வெண்டிக்கோட்டை, தாமரக்கோட்டைன்னு மூணு கோட்டையை வச்சுண்டு இந்த உலகத்தில் பலவிதமான இன்னல்களை தரா. அந்த மூணு கோட்டையும் பார்த்து சுவாமி ஒரு சிரிப்பு சிரித்தானா, ஒரே ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்பு சிரித்தானா மூணு கோட்டையும் அப்படியே எரிஞ்சு போயிட்டான். அதனால் அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆனாலும் அந்த ஜீவன் என்ன செஞ்சிருக்கோ அந்த வினைகளுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக அதுக்கு உண்டான தண்டனையை தானாக கிடைக்கிறது, தானாக அனுபவிக்கும்படி சுவாமி செஞ்சுருக்கான். மகாபாரதத்தில் எடுத்துட்டேன்னா எவ்வளவோ இன்னல்கள், எவ்வளோ கஷ்டங்கள் அவாலும் கொடுக்குறா பாண்டவர்களுக்கு. துரியோதனையாதிகள், இந்த துரியோதியாதிகள் சொல்லும் பொழுது என்னென்ன இம்சை பண்ணமோ பண்ணுறா, அவாலும் சுவாமியுடைய சிருஷ்டி தான். அங்கே சுவாமியே பரமாத்மாவே மானுட வேடம் எடுத்து ஸ்ரீகிருஷ்ணன்ற பெயரில் இதுக்கெல்லாம் சாட்சிபூதமாக இருந்து எல்லாத்தையும் ஒடுக்கி கடைசியில் நல்லதுக்கு என்னென்ன நல்லதுகள்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். ஆக இது எல்லாமே சுவாமியுடைய இச்சை பிரகாரம் நடக்கிறது. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையை பார்த்துட்டேன்னா திடீர்னு பார்த்தேன்னா அந்த குழந்தை பார்த்தேன்னா எதிர்க்க பசங்கள்லாம் இருக்கிற மாதிரியும் தான் ஒரு ஆசிரியர் மாதிரியும் பாவனை பண்ணிட்டு இந்த பசங்களெல்லாம் மிரட்டுற மாதிரி, ஏய் உட்காரு, இதை எழுது, படித்தியா, ஹோம்ஒர்க் செஞ்சியா, அடிக்கிறேன் பாரு, ஒன்று அடி பின்னிடுவேன் அப்படின்னு மிரட்டும். கொஞ்ச நேரம் பார்த்தேன்னா இதெல்லாம் விட்டுடும், வேற ஏதாவது ஒரு இது ஏற்படும். அப்படி சுவாமியை சொல்லும்பொழுது அழகிலா விளையாட்டுடையான்னு கம்பநாட்டாழ்வார் சொல்வார். அழகில்லாத விளையாட்டு உடையவர். அப்படி ஒவ்வொன்றும் அவருடைய செயல். அந்த செயல் பிரகாரம்தான் எல்லாமே நடக்கிறது. அந்த செயல் பிரகாரம், அவருடைய செயல் பிரகாரம் நடந்தாலும் அந்த ஜீவனுக்குள்ள அறிவு, நமக்குன்னு ஒரு அறிவு கொடுத்துருக்கார். ரோடில் போகிறோம், பாதையில் போயின்னு இருக்கோம், கோடு போட்டிருக்கான், இந்த வெள்ளை கோட்டை தாண்டப்படாது, மஞ்சள் கோட்டுக்குள்ளே இருக்கணும், சிக்னல் விழுந்துருத்துன்னா நாம் இருக்கணும், இல்லை நான் எப்படி ஒன்றா போவேன் அப்படின்னு போனோன்னா என்னாகும், எதிர்க்க வர வண்டி மோதிடும். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அது மாதிரி அந்த கட்டுப்பாடுன்றது வந்து நம்மளை நன்முறைப்படுத்துறது. இல்லை நான் அப்படிலாம் போக மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு போவேன்னு கெட்ட எண்ணங்களோட, கெட்ட அந்த சிந்தனையோடு நான் வேகமாக போனோன்னா எதிர்க்க வர வண்டியாகப்பட்டது நம்ம மேலே மோதிடுறது. அதனால் அந்த இடத்துல சிந்திக்கக்கூடியது நம்ம அறிவு.
அந்த வரி அறிவாகப்பட்டது நல்ல விதத்தில் நம்மளை அசிண்டு போகும்பொழுது நல்ல பயன்கள்லாம் ஏற்படும். தீய விதத்தில் அசிண்டு போகும்பொழுது தீய பலன்கள் நாம் இந்த உலகத்துக்கு செய்கிறதுனால அந்த பலாபலன்களால் நமக்கு சேதனம் ஏற்படுறது, நாம் ஒடுக்கப்படுறோம். அதுதான் இதோடைய தாத்பரியம். மாதப்பிறப்பு தர்ப்பணம் எல்லா தமிழ் மாதங்களிலும் செய்ய வேண்டுமா, அல்லது சித்திரை, ஆடி, ஐப்பசி, தை மாதங்களில் மட்டும் செய்தால் போதுமா? இந்த வினாவிற்கான விடை நாளை காலை அருள் நேரத்தில். விடை தேடும் வினாக்கள், வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 632. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015@gmail.com.